அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் 2017 மற்றொரு கொஸ்டின்ஸில் இருந்து ஒரு 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு இருக்கும், படித்தவங்களுக்கு வந்து ஒரு ரீகால் பண்ணுறக்க யூஸாக இருக்கும். வாங்க கேள்விகளை பார்த்துடலாம். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ, ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார்? கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ, ஒரு பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் சுப்புரத்தினம், அதாவது பாரதிதாசன் ஆவார். எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும், இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம்ங்கிறது சரியான விடையாகும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும், இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும், இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சியில் இடம்பெற்றுள்ளது. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே, இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எந்த நூல்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் சி கம்பராமாயணம். அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே, கம்பராமாயணங்கிறது சரியான விடை. ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பலராப என கூறும் நூல் எந்த நூல்? ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பலராப எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா இந்த வரி வந்து இடம்பெற்ற நூல் புறநானூர் ஆகும். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார்? இது பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள் ஆவார். கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எந்த நூல்? கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழின் என்று தமிழ் மொழியை போற்றும் நூல் ஆன்சர் கரெக்டு தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் ஆகும். அடுத்த ஒன்று பொறுத்துக, விசும்புன்னா என்ன, துளைனா என்ன, மறுப்புனா என்ன, கனல் அப்படின்னா என்ன? ஆன்சர் கரெக்டு தான், விசும்புன்னா வானம், துளை அப்படிங்கிறது துளாக்கோல், மறுப்புன்னா தந்தம், கனல்னா நெருப்பு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். மண்ணுக்கு தன் தேச மல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு, இப்பாடலடிகளை இயற்றிய புலவர் யார்? கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று இயற்றிய புலவர் பார்த்தீங்கன்னா அவ்வையார் ஆவார். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1830 ஆண்டு தான் ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டாகும். அடுத்தது வட்டினா என்ன, யானர், தொகில், மேதி? ஆன்சர் வட்டினா பனையோலை பெட்டி, யானர்னா புதுவரவாய், துகிர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பவளம், மேதினா எருமையை குறிக்கும். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதிங்கிறது சரியான விடையாகும். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஆழ்வார்கள் இயற்றியது, அந்த தொகுப்பின் பெயர் 4000 திவ்ய பிரபந்தம். தொகுத்தவர் நாதமுனிங்கிறது சரியான விடை. 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களில் என்ன? இதில் புறம் சார்ந்த நூல்கள் எத்தனை, அதே மாதிரி அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை? அடுத்தது பார்த்தீங்கன்னா அகம்புறம் சார்ந்த நூல்கள், இந்த கேள்வி அப்பப்போ கேட்டுட்டே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை? 8 தொகை நூலில் 8 நூல்களில் அகம் சார்ந்த நூல் அதாவது 5ங்கிறது சரியான விடையாகும். அடுத்தது பொறுத்துக, புல்னா என்ன, முதல்னா நெற்றி, மேதி இப்போ தான் பார்த்தோம், எருமை, நடலைனா என்ன? ஆன்சர் கரெக்டு தான், புல்னா பறவை. அடுத்தது முதல்னா நெற்றி, மேதினா எருமை, நடலைனா துன்பம். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரீகர் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர்
நனி நாகரீகர் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நற்றிணைங்கிறது சரியான விடை. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இதில் ஊழி என்பதன் பொருள் என்ன? ஊழி அப்படிங்கிறது பொருள் பார்த்தீங்கன்னா உலகத்தை குறிக்கும். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல் சார்ந்த திணை, இது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், மறந்துடாதீங்க. 1, 2, 4, 6, 10 ஒன்றுனா பாளைய நாவும் வச்சுங்க. அடுத்தது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அப்போ ஒன்றுனா என்ன திணையை குறிக்கும்? பாளை திணையை குறிக்கும். பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. கழித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை, இதெல்லாம் வந்து எட்டு தொகை நூல்கள். நறுந்தொகை அப்படிங்கிறது பொருந்தாத சொல்லாகும். திரிகடிகம் நூலின் ஆசிரியர் யார்? திரிகடிகத்தின் நூலின் ஆசிரியர் மறக்க மாட்டோம், நல்லாதனார் ஆவார். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எந்த நூல்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் குறிஞ்சி பாட்டுங்கிறது சரியான விடை. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? அந்த சித்தர் பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர். இதுவும் வந்து ரிப்பீட்டடான கேள்வியாகும். குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் யார்? குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் மு வரதராசனாருங்கிறது சரியான விடை. மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையாருங்கிறது சரியான விடையாகும். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் யார்? காந்திய கவிஞர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருங்கிறது சரியான விடை. மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார்? மலரும் மாலையும் கவிமணி தேசிக விநாயகம்ங்கிறது சரியான விடை. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடான ஒரு கேள்வி. ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சா அகத்தியலிங்கம்ங்கிறது சரியான விடை. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. செம்மொழினா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணருங்கிறது சரியான விடை. நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி அப்படின்னா பொருள் என்ன? நுணங்கினா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு என்பதை குறிக்கும். புத்தரது ஆதிவேதம் எனும் நூலை எழுதியவர் யார்? புத்தரது ஆதிவேதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியதாச பண்டிதருங்கிறது சரியான விடை. புரட்சி முழக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் சாலை இளந்தரையன்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர், மாப்சான், தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட், தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின். இதற்கு அப்படியே ஆப்ஷன் பாருங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று சிறப்பிக்கப்படுபவர் புதுமைப்பித்தன், சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட்டுங்கிறவரு என்று போற்றப்படுபவர் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தம்மா. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக, தமிழ் சுடர்மணிகள் ஆசிரியர் யார்? தமிழர் மதம், சைவத்துறவு, செந்தமிழும் கொடிந்தமிழும், இது நூல் கொடுத்து ஆசிரியர் பெயர் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை, தமிழர் மதம் மறைமலை அடிகள், சைவத்துறவு திருவிக்கா, செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேது பிள்ளை அவர்கள். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று அடைமொழி கொடுத்து பொறுத்துக, பெருஞ்சித்திரனார், பூவேசா அவர்கள், ராபி சேது பிள்ளை, திருவிக்கா, இது நம்ம ஈஸியா ஞாபகம் வந்துடும். பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர், பூவேசா வந்து தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகிறார், ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர், திருவிக்கா வந்து தமிழ் தென்றல் என்று போற்றப்படுகிறார். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எந்த நூல்? இதுல அவர் எழுதாத நூல் பார்த்தீங்கன்னா தேன்மலைங்கிறது சரியான விடையாகும். தேன்மலை சுரதா எழுதுனதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எந்த நூலகம்? இந்தியாவில் உள்ள நூலகங்களின் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகமாகும்.
வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, ஆறுமுக நாவலர் தான். வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்படுகிறார். ஈசான தேசிகர் என அழைக்கப்படுபவர் யார்? ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகருங்கிறது சரியான விடை. களிற்று மறுப்பு, இதற்குரிய இலக்கண குறிப்பு என்ன? களிற்றினது மறுப்பு, அதாவது ஆறாம் வேற்றுமை தொகையை குறிக்கும். இதில் ஐயால் கூ இன்னது கண், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். குயில்கள் கூவியது என்பது என்ன வலு? குயில்கள் கூவியது என்பது என் வலுவை குறிக்கும். பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது என்ன வகை வாக்கியம்? பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறாருங்கிறது செய்தி வாக்கியத்திற்கு உதாரணமாகும். இரட்டை கிளவி எது? இதில் வருக வருக, பார்த்து பார்த்து, நொந்தேன் நொந்தேன், இதெல்லாம் வந்து அடுக்கு தொடர். கலகலவென சிரித்தாள் அப்படிங்கிறது இரட்டை கிளவியை குறிக்கும். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? கைனா ஒழுக்கத்தை குறிக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன? இதில் என்ன அணி பயின்று வருதுன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி பயின்று வருகிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்கு அதற்கு தக, இந்த குறட்பாவில் அமைந்துள்ள மோனை என்ன மோனை? அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோனைனா முதல் எழுத்து, ஒன்று இரண்டு மூன்று நான்கு. அப்போ இதில் என்ன மோனை வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முற்று மோனை. இதில் நம்ம கீழ்கதுவாய் மேல்கதுவாய் இதெல்லாம் பார்த்தோம். இதில் முதல் எழுத்து நாலுலேயுமே வர்றதுனால இது வந்து முற்று மோனையை குறிக்கும். சீதையை கண்டேன் என்னும் தொடர் என்ன வகையான தொடர்? சீதையை கண்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டேன்னால வினை முற்று தொடராகும். இடைச்சொல் கண்டறிக, இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் மற்றுங்கிறது இடைச்சொல்லை குறிக்கும், மற்றுங்கிறது இடைச்சொல்லை குறிப்பதாகும். வளர்பிறை என்பது டேஸ் ஆகும், என்ன தொகை ஆகும்? வளர்பிறை, இது வந்து முக்காலத்திற்கு பொருந்தி வர்றதுனால வினைத்தொகையை குறிக்கும். பிழையில்லாமல் இலக்கணத்தை கல், தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்க. அதில் கொடுக்கப்பட்ட இது பார்த்தீங்கன்னா பிழையில்லாமல் இலக்கணத்தை கல், இதற்குரிய பிறவினை வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படிங்கிறது சரியான விடை. செல்வ செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? செல்வ செவிலி அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உருவகத்தை குறிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 50 கேள்விகள் பார்த்துட்டோம். ரிமைனிங் 50 கேள்வியில் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.